என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உயிரி தாவரவியலிலே பாடம் 9 பயிர் பெருக்கம். இப்பாடத்தில் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினா விடைகளை பார்க்க இருக்கின்றோம். பயிர்பெருக்கம் என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பயிர்பெருக்கம் என்றால் என்ன? தகுந்த சூழ்நிலையில் பயிர் வகைகளில் உயர் விளைச்சல், சிறந்த தரம், நோய் எதிர்ப்பு திறன், குறுகிய கால வாழ்நாள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான அறிவியலையே பயிர்பெருக்கம் என அழைக்கிறோம். நல்ல சூழ்நிலையில் விளைச்சலை அதிகரித்தல், சிறந்த தரத்தை உருவாக்குதல், நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குதல், குறுகிய கால வாழ்நாளில் மகசூலை நாம் பெறுதல், இவற்றை மேம்படுத்தக்கூடிய ஒரு அறிவியலுக்குத்தான், உயிரியலுக்குத்தான் பயிர்பெருக்கம் என்ற பெயர். இப்பாடத்தில் உள்ள 1 மதிப்பெண் வினா விடைகளை பார்க்க இருக்கிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வினா எண் 1, கூற்று. மரபணுவிய வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருவது. மரபணுவிய என்பது ஜீன்களை குறிக்கும், காரணிகளை குறிக்கும். மரபணுவிய வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருகின்றன. காரணம், மரபணுவிய வேறுபாடுகள் ஒவ்வொரு தனித்த உயிரியும் மரபணு வகையத்திலிருந்து வேறுபடுகின்றன. விடைகள் ஆனா கூற்று சரி, காரணம் தவறு. ஆவன்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஈனா கூற்று மற்றும் காரணம் சரி. ஈயன்னா கூற்று மற்றும் காரணம் தவறு. இதற்கு சரியான விடை ஆவன்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஏன் சார் கூற்று தவறு? மரபணுவிய வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருகின்றன. மரபணுவிய வேறுபாடுகள் அல்ல, பொதுவாக தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருவது திடீர் மாற்றமும் மியாசஸின் பொழுது நடைபெறக்கூடிய குறுக்கே களத்தல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வும் தான் மரபணுவிய வேறுபாடுகளுக்கான மூலப்பொருட்களை தருகிறது. ஸோ இங்கே கூற்று என்பது தவறு, காரணம் என்பது சரி. மரபணுவிய வேறுபாடுகளோட வரையறையே அதுதான். ஒவ்வொரு தனித்த உயிரியின் மரபணு வகையத்திலிருந்து வேறுபடுகின்றன. இதைத்தான் நாம் என்னவென்று அழைக்கின்றோம், மரபணுவிய வேறுபாடுகள் என அழைக்கிறோம். குவெஸ்சன் நம்பர் 2, வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படும் பல்வேறு தாவரங்களின் வரலாற்றை படிப்பதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனா தோற்ற மையங்கள், ஆவன்னா வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படும் மையங்கள், ஈனா கலப்புயிரியின் மையங்கள், ஈயன்னா வேறுபாட்டின் மையங்கள். குழந்தைகளே, எந்த ஒரு தாவரத்தையும் வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக அது எங்கே தோன்றியது என்பதை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். எனவே இதற்கு சரியான விடை ஆனா தோற்ற மையங்கள். பொருந்தாத இணையினை தேர்ந்தெடு, 3வது வினா. நன்றாக கவனியுங்கள் குழந்தைகளே. ரைட், வெரி குட். ஆனா கூட்டு தேர்வு, புறத்தோற்ற பண்புகள். தூய வழி தேர்வு, கேள்வியை பார்த்துக்கோங்க, பொருந்தாத இணை கூட்டு தேர்வு புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டது. தூய வழி தேர்வு மீண்டும் மீண்டும் நடைபெறும் தன்மகரந்த சேர்க்கைக்குத்தான் தூய வழி தேர்வு என்ற பெயர். இயற்கை தேர்வு, இயற்கையின் ஈடுபாடு இந்த தேர்விலே இருக்கும். நகல் தேர்வு, பாலினப்பெருக்கம் செய்பவை. இங்க 4ல பொருந்தாத இணை, தவறான இணை எது என்றால் நகல் தேர்வு. நகல் தேர்வு என்பது பாலினப்பெருக்கம் செய்பவை அப்படின்னு கொடுத்துருக்கு, தவறு. உடலினப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் செய்கின்ற தாவரங்களிடமிருந்து தேர்வு செய்யப்பட்டால் அதற்குத்தான் நகல் தேர்வு என்ற பெயர். குளோன்கள் கேள்விப்பட்டிருப்பேன். நகல்களை, ஒத்த அமைப்பை கொண்ட உயிரினங்களை உருவாக்குவதற்கு பாலிலா இனப்பெருக்கமும் உடல் இனப்பெருக்கமும் பயன்படுமே தவிர, பாலினப்பெருக்கத்தின் காரணம், பாலினப்பெருக்கத்தின் இறுதியில் ஒரே மாதிரி உயிரினங்கள் உருவாகாது. நகல் அப்படின்னா ஐடென்டிக்கல், ஒத்த என்ற பெயர்.
அப்ப நகல் தேர்விற்கு காரணமாக இருப்பது பாலிலா இனப்பெருக்கமே தவிர பாலினப்பெருக்கம் இல்லை. ஸோ இது ஒரு தவறான கூற்று, தவறான இணை, பொருந்தாத இணை. நகல் தேர்விற்கு காரணமாக இருப்பது பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் அல்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை, அறிமுகப்படுத்துதல், தேர்ந்தெடுத்தல், கலப்பினமாதல் மற்றும் சடுதி மாற்ற பெருக்கம். இதற்கு சரியான விடை ஆவண்ணா தேர்ந்தெடுத்தல் அல்லது தேர்வு செய்தல். அப்படின்னா என்ன? கலப்பின தொகையிலிருந்து ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட விரும்பத்தக்க பண்புகளை உடைய ஒரு சிறந்த தாவரத்தை தெரிவு செய்வதற்கு தேர்ந்தெடுத்தல் அல்லது தேர்வு செய்தல் என்ற பெயர். நான் கவனிச்சுக்கோங்கோ, தேர்ந்தெடுத்தல் அல்லது தேர்வு செய்தல் என்பதுதான் பயிர் பெருக்கத்தில் வேகமான முறையாகும். கலந்த இனத்தொகையிலிருந்து ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட விரும்பத்தக்க பண்புகளை உடைய ஒரு சிறந்த தாவரத்தை தெரிவு செய்தல். ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா, கலப்பின தொகையிலிருந்து ஒரு சிறந்த தாவரத்தை தேர்வு செய்தலுக்குத்தான் தேர்ந்தெடுத்தல் என்ற பெயர். இதுதான் பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை, எளிதில் செய்ய இயலும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக பொருளாதார பயன் தரும் பயிர்களை உருவாக்கும் முறை, இயற்கை தேர்வு, கலப்புருத்தம், சடுதி மாற்றம், உயிரி உரங்கள், அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கார். தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக ஹை குவாலிட்டி பொருளாதார பயன் தரும் நல்ல பயன்களை நமக்கு அளிக்கக்கூடிய பயிர்களை உருவாக்கும் முறை. சரியான விடை ஆவண்ணா கலப்புருத்தம். அப்போ கலப்புருத்தம்னா என்ன சார்? மரபணு வகையத்தில் வேறுபட்ட, அதாவது ஜீன்களின் அமைப்பில் வேறுபாடு கொண்ட இரண்டிற்கும் மேற்பட்ட தாவரங்களை கலப்புறச் செய்யும் முறைக்கு கலப்புருத்தம் என்ற பெயர். என்ன கவனிச்சுக்கோங்கோ, மரபணு வகையத்தில் வேறுபட்ட, அதாவது அதோட ஜீன் அமைப்பில் வேறுபட்ட இரண்டிற்கும் மேற்பட்ட தாவரங்களை கலப்புறச் செய்யும் முறைக்கு கலப்புருத்தம் என்ற பெயர். இதன் இறுதியில் தோன்றக்கூடிய உயிரினங்களை ஹைபிரிட் கலப்புயிரி என்று அழைப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பயிர் பெருக்கத்தின் மூலம் ஒரே மாதிரியான மரபணு வகையம் கொண்ட தாவரங்களை உருவாக்கும் முறை, ஒரே மாதிரியான மரபணு வகையம்னா குளோன்கள் என்று பெயர். நகலாக்கம், ஒற்றை மடியம், தன்பன்மடியம், மரபணு தொகையம்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கா. ஒரே மாதிரினாலே அதுக்கு நகல்னு பேர். ஸோ இதற்கு சரியான விடை ஆனா நகலாக்கம். ஒத்த மரபணு கொண்ட, ஒத்த ஜீனாக்கம் கொண்ட, ஒத்த புறத்தோற்ற அமைப்பை கொண்ட உயிரினங்களை உருவாக்கக்கூடிய முறைக்கு குளோனிங்னு பேர். அதை தான் நகலாக்கம் என்று அழைக்கிறார்கள். அந்த குளோன்களுக்கு நகல்கள்னு பேர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரகங்கள் மற்றும் தாவரங்களை புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்துவது. வேற ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு செடியை எடுத்துன்னு வந்து நம்ம ஊரில் அறிமுகப்படுத்துகிறோம், ராஜு என்னென்ன கவனிச்சுக்கோ. ஆனால் நகலாக்கம், அவன்னா கலப்பின வீரியம், ஈனா தேர்ந்தெடுத்தல், இயன்னா அறிமுகப்படுத்துதல். வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்காலேருந்தோ இங்கிலாண்டிலேருந்தோ ஆஸ்திரேலியாவிலேருந்தோ ஒரு செடியை கொண்டு வந்து நம்ம ஊரில் அறிமுகப்படுத்தினோன்னா, புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்தினோன்னு அதுக்கு அறிமுகப்படுத்துதல் பேர். கேரட், பீட்ரூட், ரேடிஷ், டர்னிப், உருளைக்கிழங்கு எல்லாமே வேறு ஊரிலிருந்து தான், நம் வேறு நாடுகளிலிருந்து தான் நம் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குட்டை மரபணு உடைய கோதுமை, பால் ஒன்று, அட்டாமிட்டா ஒன்று, நோரின் 10, பெலிடா 2 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உனக்கு சரியான விடை தெரியும். நோரின் 10 என்பதுதான் குட்டை மரபணு உடைய கோதுமையாகும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த நோரின் 10 என்பதின் சிறப்புத்தன்மை என்னன்னா, இலையின் ஒவ்வொரு அலகு பகுதியும் சின்ன பகுதியும் அதிக அளவு ஒளிச்சேர்க்கையினை செய்யும் திறனை பெற்றிருக்கும், அதிக அளவு சுவாசத்திலும் ஈடுபடும். இதுதான் கோதுமை விளச்சேர், கோதுமை விளைச்சலில், தட் இஸ் ஈல்ட், புரட்சியை ஏற்படுத்தியது. பல நாடுகளில் பட்டினியிலிருந்து மக்கள் இறப்பதை தடுத்ததும் இதுதான். அப்போ ரொம்ப முக்கியம், இந்த நோரின் 10 என்பது குட்டை மரபணு உடைய கோதுமையாகும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா,
மிகச் சிறப்பாக ஒளிச்சேர்க்கையையும் சுவாசித்தலையும் செய்யும். ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடைபெற்றது என்றால் அதிக அளவு மகசூலானது நமக்கு கிடைக்கும். அப்ப மகசூல் கிடைத்ததன் காரணமாக பல கோடி மக்களின் பசியினை இதுதான் போக்கியது. பசியை போக்கியதில் முக்கிய பங்கினை வகித்த ஒரு தாவரம் இந்த குட்டை மரபணுவுடைய கோதுமையாகிய நோரின் 10 என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒரே ரக தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது இவ்வாறு அழைக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, தமிழ்ல அப்படியே வந்துடும். சிற்றினங்களுக்கிடையே கலப்பு, ரகங்களுக்கிடையே கலப்பு, ஒரே ரகத்திற்குள் கலப்பு, பேரினங்களுக்கிடையே கலப்பு. ஒரே ரக தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தல் ஒரே ரகத்திற்குள் கலப்பு என்று அழைக்கப்படும். இதற்கு சரியான விடை என்பது ஈனா, ஒரே ரகத்திற்குள் கலப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். பாண்டி கொஞ்சம் நன்னா கவனிடா தங்கோ. 10th க்வெஸ்சன். அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பயிரில் மீண்டும் மீண்டும் தன் மகரந்தற்கு சேர்க்கை செய்து பெறப்படும் வழித்தோன்றல் தூய வழி, சந்ததி வழி, உட்கலப்பு வழி, கலப்பின வீரிய வழி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதுலயே வந்துடுத்து மீண்டும் மீண்டும் தன் மகரந்த சேர்க்கை செய்வதால் பெறப்படுகின்ற வழித்தோன்றலுக்கு தூய வழி அப்படின்னு பேர். பியூர் லைன் செலக்ஷன் என்று அழைப்பார்கள். மகரந்த சேர்க்கைனா உங்களுக்கு தெரியும், மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து சூழ் முடியை சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்விற்குத்தான் மகரந்த சேர்க்கை என்று பெயர். அது தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை என்று 2 வகைப்படும். எல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்ப, அதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகம். ஸோ தூய வழி என்பது ஹோமோசைகஸ் உயிரினங்களை, ஒத்த காரணிகளை உடைய உயிரினங்களை, ஒத்த ஜீன்களை உடைய உயிரினங்களை உருவாக்குவதற்கு உதவும் என்பதையும் ஞாபகத்தில் கொள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஜயா மற்றும் ரத்னா கீழ்கண்ட எந்த அரைக்குட்டை ரகத்திலிருந்து பெறப்பட்டன? கோதுமை, நெல், காராமணி மற்றும் கடுகு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா நம்முடைய MS சுவாமிநாதன். கோதுமையா, நெல்லா, காராமணியா, கடுகான்னு சொல்லியிருக்கா. இதற்கு சரியான விடை நெல். ஜயா ரத்னா ஆகிய இரண்டும் நெல்லின் வகைகளாகும். எந்த அரைக்குட்டை ரகத்திலிருந்து பெறப்பட்டனா நெல்லின் அரைக்குட்டை ரகத்திலிருந்து பெறப்பட்டன. இது ஆக்சுவலி நம்ம MS சுவாமிநாதன் இருக்கா பாருங்களேன், அதிகமாக மகசூலை தரக்கூடிய உரத்தினை ஏற்கும் திறன் கொண்ட TN1 டாய்சிங் நெடு 1 என்ற முதல் அரைக்குட்டை கலப்பன நெல் ரகத்தினை 1956 தாய்வானில் உருவாக்கினார். நம்ம MS சுவாமிநாதன் தெரியும், இந்தியாவின் பசுமை புரட்சியின் முன்னோடி, பயிர்பெருக்கத்தின் முன்னோடி, சடுதி மாற்ற பயிர்பெருக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் இவர் என்பது உங்களுக்கு தெரியும். அதை தவிர கோதுமையிலே சடுதி மாற்ற முறையின் மூலமாக ஷர்பதி சொனோரா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கோதுமை ரகத்தை உருவாக்கினார். அதுதான் பசுமை புரட்சிக்கு காரணமாக இருந்தது. பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நம்ம ஊர்ல, நம்ம இந்தியாவில் MS சுவாமிநாதன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அவர் தான் என்ன பண்ணார்னா அந்த டாய்சிங் நெடு 1 என்று அழைக்கப்படுகின்ற முதல் அரை குட்டை கலப்பின நெல் ரகத்திலிருந்து ஜயா மற்றும் ரத்னா என்று அழைக்கப்படுகின்ற புதிய நெல் வகைகளை உருவாக்கினார். ஸோ நெல் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கீழ்கண்ட எந்த 2 சிற்றினங்களை கலப்பு செய்து அதிக இனிப்புத்தன்மை, அதிக விளைச்சல், தடித்த தண்டு மற்றும் வட இந்தியாவில் கரும்பு பயிரிடப்படும் இடங்களில் வளரும் தன்மையுடைய ரகங்கள் பெறப்பட்டன? இங்கே இருக்கிறது எல்லாமே கரும்போட பெயர்ப்பான். சகாரம் ரொபாஸ்டம், சகாரம் அஃபிசனாரம், சகாரம் பார்பரி, சகாரம் அஃபிசனாரம், சகாரம் சைனன்சிஸ், சகாரம் அஃபிசனாரம், சகாரம் பார்பரி, சகாரம் ரொபஸ்டம். இதுக்கு சரியான விடை சகாரம் பார்பரி மற்றும் சகாரம் அஃபிசனாரம் என்பது. இந்த சகாரம் பார்பரி என்பது வட இந்தியாவில் வளரக்கூடிய ஒரு கரும்பின் வகை. இது குறைந்த விளைச்சலையும் குறைந்த இனிப்புத்தன்மையினையும் உடையதாக இருந்தது. இந்த சகாரம் அஃபிசனாரம் என்பது நம்முடைய தென்னிந்தியாவில் வளரக்கூடிய ஒரு வகையாகும். இது தடிமனான தண்டினையும் அதிக அளவு இனிப்பு திறனையும் பெற்றிருக்கும். இந்த வட இந்தியாவில் வளரக்கூடிய சகாரம் பார்பரி, தென்னிந்தியாவில் வரக்கூடிய சகாரம் அஃபிசனாரம் இரண்டையும் சேர்த்து தான் இந்த கலப்பு செய்து தான் அதிக இனிப்புத்தன்மை, அதிக விளைச்சல், த
தடித்த தன்னுடைய கரும்பின் ரகமானது பெறப்பட்டது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். சக்காரம் பார்பரி நார்த் இந்தியா, வட இந்தியா. சக்காரம் அஃபசனாரம் தென்னிந்தியா, நம்ம ஊர் பக்கம் இருக்கிறது. ஓகேயா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பயிரிடப்படும் கோதுமையின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக அட்லஸ் 66 என்ற கோதுமை ரகம் நெடுநாளாக பயன்படுத்தப்பட்டது. இதில் உள்ள சத்து இரும்பு, கார்போஹைட்ரேட், புரதம், வைட்டமின்கள். இதில் இதற்கு சரியான வேலை, இட் இஸ் என்ரிச்ட் வித் புரோட்டீன். இதில் புரதமானது அதிகமாக காணப்பட்டது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை எது? கோதுமை, அதனுடைய ரகத்திற்கு ஹிம்கிரி என்ற பெயர். மில்க் ப்ரீட் என்பது பாலினை தரக்கூடிய சாகிவால் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாட்டினம். நெல் என்பது ரத்னா என்பது உங்களுக்கு தெரியும். பூசா கோமல் இருக்கு பாருங்களேன், இந்த பூசா கோமல் என்பது பிராசிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பூசா கோமல் இருக்கு பாருங்களேன், இது காராமணியின் வகை. ஸோ பூசா கோமல் பிராசிகா என்பது இங்கு தவறு. அப்போ பூசா கோமலுக்கு நேரம் இங்கே என்ன இருக்கணும், காராமணி என்று இழைக்க வேண்டும். இப்போ காராமணி இங்கே இல்லை. இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்கு, சரியாக பொருந்தாத இணை கோதுமை ஹிங்கிரி சரி, மில்க் பிரீட் சாகிவால் சரி, நெல் ரத்னா சரி, பூசா கோமலுக்கு நேர பூசா கோமலுக்கு நேர காராமணி இருக்கணும், இங்கே பிராசிகா இருக்கு. ஸோ சரியாக பொருந்தாத இணை என்பது இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மைக்கேல் கொஞ்சம் சமத்தங்கவேணி, எஸ் புரியறதா தங்கம், வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ் பூசா கோமல் பிராசிகா. அப்போ பிராசிகாவுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம மைக்கேல் சொன்னால், எஸ் மைக்கேல் யூ ஆர் கரெக்ட். பிராசிகாவுக்கு நேரம் என்ன வரணும் அப்படின்னா, பிராசிகா இருப்பதேலன்னா அதுக்கு நேரம் அந்த பூசா கோமல் இருக்கக்கூடாது, பூசா ஸ்வர்ணிம் என்றிருக்க வேண்டும். வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பேர்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் ஞாபகம் முடியும். பூசா கோதுமைக்கு ஹிம்ஹிரி என்ற ஒரு ரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இலை மற்றும் பட்டைத்துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மையினை பெற்றிருந்தது. மில்க் ப்ரீட் உங்களுக்கு தெரியும், அது பாலுக்கு வந்துடும் சாகிவால். நெல் ரத்னா என்பது சிறந்த வகை, எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. பூசா கோமல் இருக்கு பாருங்களே, பூசா கோமலுக்கு நேர காராமணி இருக்க வேண்டும், பாக்டீரியா அழுகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அப்போ பிராசிகாவுக்கு நேரம் என்ன இருக்கணும், பூசா ஸ்வர்ணிம் இருக்க வேண்டும், அது வெண்துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மையினை உடையது. ஸோ இதுக்கு சரியான விடை பூசா கோமல் பிராசிகா, பட் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கீழ்கண்ட எந்த பயிர் ரகம் அதன் நோய் எதிர்ப்பு திறனுடன் பொருந்தியுள்ளது? கீழ்கண்ட எந்த பயிர் ரகம் அதன் நோய் எதிர்க்கும் திறனுடன் பொருந்தியுள்ளது? பூசா கோமல் பாக்டீரியா அழுகல், பூசா சடபகர் வெண்துரு நோய், பூசா சுப்ரா மிளகாய் தேமல் நோய், பிராசிகா பூசா ஸ்வர்ணம். இப்போ என்ன கேள்விக்குன்னா, நோயை எதிர்க்கும் திறனுடன் பொருந்தியுள்ளது. இதற்கு சரியான விடை பூசா கோமல் பாக்டீரிய அழுகல். அப்போ பாக்கியெல்லாம் என்னன்னு கேட்பேன் நீங்கள். பூசா சடபகர் இருக்கு வரும்போதே அதுக்கு என்ன வரும்னா, மிளகாய் மொசைக் தேமல் நோய் வரும். ஓகேயா? அதாவது கேப்சிகம் மொசைக் வைரஸ் அப்படி சொல்லுவாள். அதே மாதிரி புகையிலை தேமல் நோய் வரணும். பூசா சுப்ரா இருக்கு பாருங்கள், இந்த பூசா சுப்ராவை எடுத்துக்கொண்டால் கருப்பு அழுகல் மற்றும் சுருள் அழுகல் வர வேண்டும், இதுவும் தவறு. பிராசிகா இருக்கு பாருங்கள், அதுக்கு நேரம் வெண்துரு வரணும். அப்போ இங்கே பொருந்தி இருப்பது எது, பூசா கோமல் பாக்டீரியா அழுகல் நோய், அதற்கான எதிர்ப்பு தன்மையினை பெற்றிருக்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக. தனிவாழ் உயிரி நைட்ரஜனை நிலைப்படுத்துவது, கூட்டுயிரி நைட்ரஜனை நிலைப்படுத்துவது, பாஸ்பேட் கரைக்கும் திறனுடையது, பாஸ்பேட் இடமாற்றும் திறனுடையது, அஸ்பர்ஜலஸ் சிட்ரினம், அமேனிடேசி, அனபினாசோலா, அசடோபாக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்பது ஆவண்ணா. ஒன்று ஈனா, தட் இஸ் ரெண்டு. ஒன்று ஈயன்னா, ரெண்டு ஈனா, மூணு ஆனா, நாலு ஆவண்ணா. நல்லா பாருங்க, தனி வாழ்வுயிரி நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்ற மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியம் அசட்டோபாக்டர். ஸோ இதுக்கு சரியான விடை இது. ரெண்டாவது பாருங்க, கூட்டுயிரி நைட்ரஜனை நிலைப்படுத்தும் கூட்டுயிரி, எடுத்துக்காட்டு அனபீனா அசோலே, அசோலா அசோலா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நீர்ப்பெரணி உள்ளது. அசோலா பின்னேட்டா என்று அழைக்கப்படுகின்ற நீர்ப்பெரணியின் இலைகளில் காணப்படுகின்ற
நீலப்பச்சை பாசிக்கு அனபீனா அசோலே என்ற பெயர். இது ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறையினை மேற்கொள்ளும். வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தி அந்த தாவரத்திற்கு தரும். அதற்கு பதிலாக தாவரத்திலிருந்து உணவினை பெற்றுக்கொள்ளும். ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களும் பலனடைந்தால் அதற்கு கூட்டுயிரி வாழ்க்கை முறை என்ற பெயர். பாஸ்பேட் கரைக்கும் திறன் உடையது அஸ்பர்ஜிலஸ் சிற்றினம். இது ஒரு பூஞ்சை என்பது உங்களுக்கு தெரியும். பாஸ்பேட் இடமாற்றும் திறன் கொண்டது அமானிடேசி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. ஸோ இதுதான் பொறுத்துவதற்கு சரியானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வரிசை ஒன்று ஒன்றை வரிசை இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. காராமணி, கோதுமை, மிளகாய், பிராசிகா. இந்த பக்கம் ஹிம்கிரி, பூசா கோமல், பூசா சடபகர், பூசா ஸ்வர்ணிம். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டே சொல்ல முடியும். இப்போ காராமணியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு பூசா கோமல் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். கோதுமையினை எடுத்துக்கொண்டால் ஹிம்கிரி என்பது உங்களுக்கு தெரியும். மிளகாயை எடுத்துக்கொண்டோம் என்றால் பூசா சதபகர். பிராசிகாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் பூசா ஸ்வர்ணிம். இப்போ மேட்ச் எப்படி வரும்? காராமணி எடுத்துக்கொண்டோம் என்றால் காராமணிக்கு சரியாக இருப்பது பூசா கோமல், கோதுமைக்கு சரியாக இருப்பது ஹிம்கிரி, மிளகாய் பூசா சதபகர், பிராசிகா பூசா ஸ்வர்ணிம். அப்போ இதற்கு சரியான விடை ஆவண்ணா 2, 1, 3, 4. இப்போ தான் விடையை அங்கே பார்த்தோம், அது ஞாபகம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வரிசை ஒன்றை இரண்டுடன் பொருத்துக. வில்லியம் எஸ்காட், ஷல், காட்டன் மதர், முல்லர் மற்றும் ஸ்டேட்லர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது என்ன சார்? வில்லியம் எஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் தான் பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுகின்ற சொல்லினை உருவாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம். ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்கிறது ஷல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர். ஷல் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் தான் கலப்பின வீரியம் என்று அழைக்கப்படுகின்ற சொல்லினை முதன் முதலில் பயன்படுத்தினார். காட்டன் மதர் என்று அழைக்கப்படுபவர் இயற்கை கலப்பினவாதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார். முல்லர் மற்றும் ஸ்டேட்லர் என்று அழைக்கப்படுபவர்கள் சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தை அறிமுகப்படுத்தினர். வில்லியம் எஸ்காட் பசுமை புரட்சி, ஷல் இயற்கை கலப்பின மாதல், காட்டன் மதர் மறந்துடாதீங்க, ஷல் இருக்கு போறவங்களே சொன்னது மறந்துடாதீங்க. ஷல் என்பது சாரி, வில்லியம் எஸ்காட் பசுமை புரட்சி, ஷல் கலப்பின வீரியம், காட்டன் மதர் இயற்கை கலப்பின மாதர், முல்லர் மற்றும் ஸ்டேட்லர் சடுதி மாற்ற பெருக்கம். இதான் அந்த மேட்சில் கொடுத்துருக்கிறது. இந்த பருப்பு தட் ஆஸ் இதுக்கான சரியான விடை ஆவண்ணா இருக்கணும். 1-3, 2-1, 3-4, 4-2. ஓகேயா? இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். திருப்பி பண்ணுறேன், நான் பார்த்துக்கோ. வில்லியம் எஸ்காட் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர், ஷல் கலப்பின வீரியம், காட்டன் மதர் இயற்கை கலப்பின மாதல், முலர் அண்ட் ஸ்டேட்டன் சடுதி மாற்றம் பயிர் பெருக்கம். இதுதான் சரி. இதெல்லாம் அந்த பேர் நீங்கள் படிச்சிருப்பேன், அதை வச்சு ஈஸியாக ஞாபகம். அடுத்தது இரண்டு மதிப்பெண் வினா விடைகள் இந்த பாடத்திலே. நீங்கள் மிகச் சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்தனை குழந்தைகளும் இவ்வளவு ஈடுபாட்டுடன் பார்ப்பதை கேட்கும் பொழுது மிக்க சந்தோஷம் குழந்தைகளே. முதல் நிலை அறிமுகப்படுத்துதலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதலையும் வேறுபடுத்துக. முதல் நிலை அறிமுகப்படுத்துதல், இம்முறையில் மரபணுக்கள் எவ்வித மாற்றத்தையும் அடையாது. இந்த முறையில் தாவரங்கள் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ளும். மரபணுக்களில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் புதிய சூழ்நிலைக்கு தாவரங்கள் தங்களை தகவமைத்து கொண்டது என்றால் அதற்கு முதல் நிலை அறிமுகப்படுத்துதல் என்ற பெயர். இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல், இம்முறையிலே மேம்படுத்தப்பட்ட ரகங்களை தனியே பிரித்தெடுத்து உள்ளூர் ரகங்களுடன் கலப்பு செய்வர். ஒன்றிற்கும் மேற்பட்ட புதிய பண்புகளை இம்முறையில் உருவாக்க முடியும். அப்ப மேம்பட்ட ரகங்களை தனியாக எடுத்து நம்மூரில் காணப்படுகின்ற ரகங்களுடன் கலப்பு செய்வார்கள். அப்பொழுது புதிய பண்புகள் கலப்பு செய்யப்படுவதன் காரணமாக இந்த புதிய பண்புகள் வருவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம். இதைத்தான் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் என்று அழைப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? உயிரி உரங்களை, உயிரினங்களிடமிருந்து பெறப்படுகின்ற உரங்களை நுண்ணுயிரி உட்செலுத்திகள் என்று அழைக்கிறோம்.
அப்போ உரம்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும், உயிரி உரங்களை அப்படின்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ் என்று அழைப்பார்கள். எதுன்னு உங்களுக்கு தெரியும், பாக்டீரியா, நீலப்பச்சை பாசிகள், மைக்ரோரைசா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவை மண்ணின் வளத்தையும் தாவரத்தின் வளர்ச்சியினையும் அதிகரிக்க செய்யும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை உரமாக பயன்படுத்தப்படும், சுற்றுச்சூழலை பாதிக்காது, தாவரங்களின் உயிரிய செயல்பாட்டை அதிகரிக்க செய்யும், நைட்ரஜனை நிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கினை வகிக்கும். அசட்டோபாக்டர் கிளாஸ்டரிடம் ரைசோபியம் என்று அழைக்கப்படுகின்ற பாக்டீரியங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவர்கள் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கினை வகிப்பர். அப்போ நுண்ணுயிரி உட்செலுத்திகள்லாம் ஒன்றும் இல்லை, தாவரங்களிடமிருந்து, நுண்ணுயிரிகளிடமிருந்து, உயிரினங்களிடமிருந்து பெறப்படுகின்ற உயிரி உரங்களை தாம் நாம் நுண்ணுயிரி உட்செலுத்திகள் என அழைக்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பயிர் பெருக்க வேளாண்கள் தற்போது பயன்படுத்தும் மிகச்சிறந்த வழிமுறைகள் யாவை? பயிர் பெருக்க வேளாளர்கள் அப்படின்னா இந்த பிளான் பிரீடிங்கில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறார்களோ அவங்க பயிர் பெருக்கத்திற்காக என்னென்ன மெத்தடை பயன்படுத்துகிறார்கள்? ஆனா தேர்ந்தெடுத்தல், அவன்னா அறிமுகப்படுத்துதல், ஈனா கலப்பு செய்தல், ஈஎன்னா ஷடுதி மாற்றம், ஊனா பன்மடியம், உவன்னா இங்கே உவன்னா இருக்கணும், திசு வளர்ப்பு அண்ட் ஏனா உயிர் தொழில் நுட்பவியல் இந்த இடத்துல மாறி இருக்கணும். இது ஊனா, இது ஊவன்னா, இது ஏனா இருக்கணும். ஓகேயா, தேர்ந்தெடுத்தல், இருக்கின்ற தாவரங்களிலிருந்து சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்தல், வெளிநாடுகளிலிருந்து அறிமுகப்படுத்துதல், நல்ல இரண்டு ரகங்களை கலப்பு செய்தல், திடீர் மாற்றத்திற்கு உட்படுத்துதல், குரோமசோம்களின் எண்ணிக்கையினை அதிகரித்தல், திசு வளர்ச்சி முறையில் தேவையான தாவரங்களை உருவாக்குதல், வளர்த்தல், உயிர் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி என்று அழைக்கப்படுகின்ற உயிர் தொழில்நுட்ப முறையிலே புதிய தாவரங்களை உருவாக்குதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கலப்பின வீரியம் அல்லது ஹெட்டிரோசிஸ் குறித்து எழுதுக. இந்த சொல்லினை முதன் முதலில் பயன்படுத்திய அறிவியல் அறிஞர் ஜிஹெச் ஷல் ஆவார். அப்ப கலப்பின வீரியம் என்றால் என்ன? முதல் மகவு சந்ததி தாவரங்கள் பெற்றோர் தாவரங்களை விட அதிக செயல்திறன் பெற்றிருத்தல் கலப்பின வீரியம் என்று அழைக்கப்படும். கிராமத்தில் பழமொழி சொல்லுவா, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்னு சொல்லிட்டு, பெற்றோர்களை விட தாவரங்களில், பெற்றோர்களை விட குழந்தைகள் அனைத்து பண்புகளிலும் சிறப்பு தன்மையுடன் காணப்பட்டால் அதற்கு கலப்பின வீரியம் என்ற பெயர். வீரியம் என்ற சொல்லின் பொருள் தாவரங்களை பொறுத்தவரை அதிக வளர்ச்சி, அதிக விளைச்சல், நோய் எதிர்ப்பு திறன். பெற்றோர்களை விட புதியதாக உருவாகிய கலப்பினமானது அதிக வளர்ச்சியை பெற்றிருக்கும், அதிக மகசூலை அளிக்கும், நோய் எதிர்ப்பு திறனை பெற்றிருக்கும். இதற்குத்தான் கலப்பின வீரியம் என்ற பெயர். முதல் மகவு சந்ததி தாவரங்கள் பெற்றோர் தாவரங்களை விட அதிக செயல்திறன் பெற்றிருத்தல் கலப்பின வீரியம் எனப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகள் பட்டியலிடுக. புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகள் அப்படின்னா புதிதாக என்னென்னலாம் மெத்தடாலஜி வந்திருக்கு, மரபணு பொறியியல், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், தாவர திசு வளர்ப்பு, டிஷ்யூ கல்ச்சர், புரோட்டோபிளாச இணைவு, மூலக்கூறு குறிப்பு, டிஎன்ஏ விரல் பதிவு, இதெல்லாம் என்ன கொடுத்துருன்னா புதிய பயிர் தொழில்நுட்ப முறைகள் சொல்லியிருக்கா. இதில் இது மூணு தான் ரொம்ப முக்கியம், மரபணு பொறியியல், தாவர திசு வளர்ப்பு, புரோட்டோபிளாச இணைவு, இது மூணு தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த முறையிலே எண்ணற்ற புதிய பயிர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 5 மதிப்பெண்களை பற்றி பார்ப்போம். மிக்க நன்றி குழந்தைகளே, தேங்க்ஸ் அலாட், நன்றாக படித்துக் கொள்ளுங்கள், காட் பிளஸ் யூ.